தொடர்வது விரைவு செய்திகள். பிடிபி கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி அதிகபட்சமாக எவ்வளவு நாட்கள் சிறையில் அடைக்கப்படுவார் என்று 15 நாட்களுக்குள் காஷ்மீர் அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மெஹபூபா முஃப்தியை விடுவிக்க கோரி அவரது மகள் இல்டிஜா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட ஒரு சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக எவ்வளவு நாட்கள் சிறையில் அடைக்க முடியும் என 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கும்படி ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி பாபர் மசூதி வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வழக்கில் 351 பேரிடம் விசாரணை நடத்தி 600 பக்க குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் லக்னோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். 48 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் 16 பேர் உயிரிழந்துவிட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் நாளை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள 32 பேரும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை முறைகேடு முறையீட்டு வழக்கில் அக்டோபர் 5 தேதி முதல் நாள்தோறும் விசாரணை நடத்த தில்லி உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2G அலைக்கற்றை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா, கனிமொழி உள்ளிட்ட 14 பேரை தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017 ஆண்டு விடுவித்தது. இதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு சார்பில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விரைவில் விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ, அமலாக்கப் பிரிவு ஆகியவை கோரிக்கை விடுத்தன. இதை ஏற்றுக்கொண்ட தில்லி உயர்நீதிமன்றம் அக்டோபர் 5 தேதி முதல் நாள்தோறும் விசாரணை நடத்த ஒப்புதல் அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கோமுகி நதி அணையிலிருந்து அக்டோபர் 1 தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை மேற்கொண்டு அதிக மகசூல் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி பழைய பாசன நிலங்கள் 5860 ஏக்கரும் புதிய பாசன நிலங்கள் 5000 ஏக்கரும் மொத்தம் 10860 ஏக்கர் நிலங்கள் இதன் மூலம் பாசன வசதி பெறும். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சிறுபான்மையின மக்களுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் ஜான் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் சிறுபான்மையினரின் உரிமையை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக புகார்கள் ஏதும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.